வெளிநாட்டில் இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு சொந்த நாட்டு வாழ்க்கை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏன்னா 10 வருஷமாக நீங்கள் வந்து இங்கே யாரையும் தொடர்பே இல்லாமல் உங்கள் நண்பர்களுடைய தொடர்பே இல்லாமல் இருந்ததால் வந்தவங்க உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு ஆகும். வந்து மறுநாள் அப்படி நீங்கள் கிளம்பி அப்படி போறீங்க, நல்லா கிட்டத்தட்ட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பஜாரம் போறீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர்கள் கூட படித்த ஒருத்தர் எல்லாம் அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷம், 10 வருஷம் நடிச்சு பார்க்கலாம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் அவரை தோலை கேச்சு அங்கே போய் பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பிரதான கலந்தாரு அரைஞ்சி கெட்டாருன்னு சொல்லி பேசுகிறாரு. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. நீங்கள் கிட்டப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரைக்கும் நிறைய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஏற்படுதுன்னு சொன்னா
அந்த மன வருத்தமும் நியாயமாக தான் இருக்கு. ஏன்னா உன நிலையிலே யாருமாலும் இந்த வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். இப்ப யாருமாவது யாராவது இப்படி நம்ம ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம மன வருத்தம் மனசு வருத்தப்படுறது ஏற்கலாம். இந்த வருத்தத்தை நீ வந்து என்ன பண்ண முடியும், வருத்தத்தை நீ ஏற்றுக்கிறதுல வழியே இல்லை. மன வருத்தத்தை நீ ஏற்றுக்க, மனம் முழு மனசோட ஏற்றுக்க. வரக்கூடாது வந்திருக்கீங்களே, எல்லாருக்கும் உன்னுடைய நிலையிலே யார் இருந்தாலும் இப்போ ஒரு மன வருத்தம் வரத்தான் செய்யும். வரக்கூடாது ஒன்று வரல, வரக்க வேண்டிய ஒன்று தான் வந்திருக்கேன். அதனால அதே தகுந்த மாவோடு இல்லை, நீ அதை முழு மனசோட ஏற்றுக்க. இப்போ பார்த்தாங்க சொன்னால் ஒரு மேம்போக்காக பார்த்தா இது ஒரு ஆறுதலாக மாதிரி தோணும். இப்போ ஒருத்தர் வந்து மனவர்த்தத்தோட ரத்தத்தோட ஒருத்தர் வந்து வாரேன்னு சொல்லி ஆறுதல் வராங்க வந்தாங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய வருத்தம் நியாயமானதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கையில் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணுவாரு, என்னுடைய வருத்தம் நியாயமானதுதான் சொல்றது. நம்ம நாடு இருக்கிற காரணம் வந்து
இந்த மாதிரி தான் வந்தது. புறத்துல வந்து நம்ம போட்டுருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம அகத்துல எந்த அளவுக்கு நம்ம 100% சம்பாதிக்கணும்னா புறத்தளவில் நீங்கள் 100% உழைக்கணும். 100%ன்ற எல்லா ஒழுங்கும் ஏற்படும். அகத்துல வந்து அவங்க எந்த ஒழுங்குமே வேண்டியது, அந்த ஒழுங்கை ஏற்படுத்துறதும் பிரச்சனை. புறத்துல போகிறவங்க ஒழுங்கை ஏற்படுத்தாமல் இருக்கிறவங்க பிரச்சனை. அது வந்து என்னென்னலாம் பண்ணணும் சுலபமானு சொன்னால், நம்ம நாட்டில் தான் வந்து அந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு மலர்ச்சி அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவில். இப்போ நாம் வந்து இப்போ நான் திருவண்ணாமலை இந்த முகாம் முடிச்சு நான் திருவண்ணாமலைக்குள்ள ரெண்டு மாதம் இருக்கிறோம். நீங்கள் அதாவது போகிறாங்க நம்ம போகிறோம். அங்கே டெய்லி வந்து காலையில் காலை மசாலா வாங்க 10th to 12 வந்து அவங்க இந்த மாதிரி கலந்து வேண்டாம் எடுத்துருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம சில நேரங்களில் இந்தியன் சமரம் பிரகாரம் வருவாங்க. ஆனால் இந்தியன்ஸ் வந்து ஒரு நாள் வந்து அவங்க நம்ம மீட்டிங்கை கேட்டாலே பிக்கப் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க, கேட்டகளே கேட்டுருப்பாங்க, நம்ம சொன்ன பதிலே சொல்லிக்கிட்டோம்னா அவங்க பிக்கப் பார்த்துக்காங்க. அவங்க ரொம்ப அவங்களுடைய மைண்ட் வந்து இந்த செயல் செயல் கூலி செயலே தான் இருக்கும் நல்லா இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து நான் தேவனம் சொல்லி ஏதாவது செய்யறதுனால சென்னைக்கு கொடுப்பாங்க. அது அவங்க இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க இந்தியாவில் பொறுத்தவரை ரொம்ப சுமப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து எனக்கு சும்மா இருக்கிறதுனால சும்மா இருக்கிறது இல்லைங்களா ஒரே நாளில் ஒரே நாளில் வந்து சத்தியம் போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை நான் வந்து நடைமுறை சமுதாய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மக்களங்களுக்கு வரணும்னா சில இடங்கள்லாம் வந்து கடை விட்டுருந்தோம், கடைக்கு ஓனரே இருக்க மாட்டார். யார் யாரும் என்னென்ன பொருள் வேணுமோ அந்தந்த பொருள் காசை வந்து அந்த இதில் போடுறாங்க, போட்டு நீங்கள் பண்ணி போயிட்டே இருக்கோம். இப்போ இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டில் வேலையை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு கடை ஓபன் பண்ணிட்டு ஏன்னா ஒரே நாளில் அந்த கடைக்காலே புதுசாக இன்னொரு கடையை ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே பார்க்காம நேற்று ஒரு கடையில எடுத்தோம், இன்னைக்கு ஒரு கடைக்கு இங்கேயும் கடை அப்படின்றாங்க. புதுசாக இன்னொரு கடை தந்துருக்கா அங்கே போய் எடுக்கலாங்கிற மாதிரி யாருமே பணத்தை எடுத்து பொருள் எடுப்பாங்களோ பணத்தை போகிறது தேவை. இந்த ஹானஸ்டி வந்து குறைஞ்சி போச்சு. எனக்கு வந்து உழைப்பு நம்ம ஒரு தன்மை இல்லாமல் சேவை பொறுத்தளவில் அனுப்புற வேலை, அகத்தை பொறுத்தளவில் அனுப்புற வேலை. அகத்தை பொறுத்தளவு நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது அகத்துக்கு மட்டும்தான் போகணும். புறத்துக்கு பொறுத்தது புறத்துக்கு அது கம்ப்ளீட் அது கம்ப்ளீட் டைரக்ட் ஆப்போசிட். இங்கே அங்கே எந்த அளவுக்கு சம்பளம் தெரியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கும். எந்த அளவுக்கு கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு வெற்றி கிடைக்கும். சரியான ஒரு வாழ்க்கையை அவனு இதுவே அதனால் நீங்கள் ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை எடுத்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஃபிசிக்கலாக சொல்கிற நீங்கள் என்னென்ன ஸ்கோப் அதை பண்ணி பார்த்தாங்க. சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து இந்த உணர்ச்சி வந்து அந்த உணர்ச்சி வந்து இந்த உணர்ச்சி நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பேச பண்ண வேண்டிய அவசியம். மையா சொன்ன மாதிரி குறை செயலுக்கு வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட இப்போ அதோட சப்போர்ட்டாக தானே குறை செயல்கள் அகத்தோட சப்போர்ட்னால தானே பொறுத்து செய்ய அது Thank you.
சூழ்நிலையை மட்டும்தான் மாற்றம் சரியாக செய்ய சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லி அதிகாரிகள் மட்டும் வந்து இல்லாத சொல்கிறாங்க. அப்போ நான் பேச முடியுமா திருப்பி அது இல்லாததான் சொல்லிட்டே பண்ணுறேன். அப்போ எப்படி அவன் சூழ்நிலை எப்படி மாற்றுறாரு? அவர் தான் இல்லாத சொல்கிறாரு, அந்த சூழ்நிலை எப்படி மாற்றுறது? அப்போ நமக்கு மறுத்திருப்ப திருப்பி அதுக்குள்ள சூழ்நிலை திருப்பி வந்துருக்கோம். அதிகாரம் ஒன்று வந்து இல்லாத சொல்கிறாரு. அப்படி என்ன நீங்கள் பேசாமல் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பேசாமல் இருங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. சரி, சூழ்நிலையை மாற்றினா திருப்பி அதை தான் அவர் சொல்கிறார். இல்லாத திருப்பி திருப்பி நின்று மேற்கொண்டு இல்லாத சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் ஒரு பேசிக்கலாம் எல்லாமே தேவைப்படும். மாதிரி ரொம்ப வைக்கிறது
அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பதான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீடு வந்து தரப்படுத்துறதுக்கு நேரம் கட்டணம் நினைஞ்சாலும் தரையை தோண்டி அசாம போகிறோம். என்னன்னா நம்ம மாநிலமும் வசதி போகிற தரையை எந்த வழி கிடைக்கு நம்ம கேட்க முடியாது. இப்போ தரையே நம்ம தோண்டாமல் நம்ம வந்து வெறுமையாக வீடு கட்டிக்கிற வந்து அந்த வீடு வந்து பொருள் அவன் வந்து அவன் தேவைப்படும். ஆரம்ப காலத்துக்கு அந்த அசாரமாக தேவை. ஆனால் அது வரைக்கும் அசாரமும் நல்லது நல்லதான் வந்து 100 அடி 200 அடி வரைக்கும் அசாரமே போடுறது அசாரமே போடுறாங்க. எதுவுமே அங்கே நான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும். அப்போ
அதெல்லாம் பண்ணுறதுனாச்சு அதை பிடிச்சி வைக்கிறதான் காரணம். அதான் அதெல்லாம் விட்டுருங்க, எல்லா உணர்ச்சியும் வரட்டும் போட்டோம். நீங்கள் எதையுமே பிடிக்கணும், நல்லது பிடிக்கணும்னா மோசமான நீங்கள் தொடக்க வேண்டாம். அதில் எல்லாத்துக்குமே நேச்சுரலாக இருக்குங்க. இது நல்ல மாதிரி சொன்னால் நம்ம அக உணர்ச்சிகளை பொறுத்தளவு வேண்டுறதுக்காக நீங்கள் உடனே கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். ஒரு சூழ்நிலை எதுவும் இருக்காது வருது, அது நம்ம வந்து தேவைகளாக பயன்படுத்திக்க முடியல, அத்தேவரெல்லாம் பயன்படுத்தும். அதுவே போயிடும். அதனால அவங்க அகத்தை
வந்து வேறையே இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம டாபிக் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி நம்ம பேசுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அகத்தை பொறுத்தவரை நமக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா ஒரு கேள்வியில், அகத்தை பொறுத்தவரை நமக்கு எதுவும் வேலையே இல்லைன்னு முடிவு பண்ணுவோம். அந்த முடிவுக்கு வர்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். உலகத்தை பற்றி நம்ம பேசுவோம், உலகத்தை பற்றி இப்போ அர்த்தம் பார்த்தையும் சேர்த்து பேசுறது வந்து அடுத்த செக்மெண்ட்டில் பேசுவோம். இப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை அகத்தை பொறுத்தவரை நமக்கு வேலையே இல்லைங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முடிவு பண்ணுவோம். அகத்தை இப்போ நீங்கள் உதாரணத்துலையுமே அகத்தை பற்றி நீங்கள் கேட்கணும், புறத்தை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க, இதை பற்றி நம்ம அர்த்தம் இல்லை. ஐயா நான் கேட்டது என்னன்னா, மறுநாள் அந்த மாட்டு மந்தை வரும் பொழுது என் மனதில் அதை விரட்டணுங்கிற எண்ணத்தை நான் ஏற்படுத்திக்கிறது அகத்தின் மீது என்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரது தானே. அப்போ தானே நான் ஒரு தடி எடுத்து அந்த மாடுகளை விரட்டுவேன், என் வீட்டு வாசல் வரைக்கும் வராமல் அது விலகி போகும். அப்படி இல்லாமல் நான் பேசாமல் இருந்தால் மறுபடியும் அதே அனுபவம், முதல் நாள் ஏற்பட்ட அதே அனுபவம் தானே எனக்கு ஏற்படும். அப்போ அங்கே மனசை அகத்தை அதன் மீதான வெறுப்புக்கு நோக்கி நான் திரும்ப வேண்டியது அவசியம் வருகிறதா இல்லையா? மனசை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறீங்க, மனசை எல்லா சேவைக்கும் பயன்படுத்திக்கணும், மாட்டவர்களோட மனசை பயன்படுத்திக்கிட்டு மனசில் என்னன்னாலும் எல்லா சேவைக்கும் மனசை பயன்படுத்திக்கணும், மனசை செயல்படுறது மட்டும் மனசை பயன்படுத்தாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ மனசில் வந்து இந்த மனசு வளர்க்காது இந்த மனசு வளர்வான்னு சொல்லும்போது அப்போ மனசையே மனசை செயல்படுறதுக்காக பயன்படுத்துறது வர மாட்ட வளர்க்கிறது, மாட்டை வளர்க்குறது கூட மனசுடைய வழிகளால் மாட்டை வளர்க்க முடியாது. மனசை ஒப்படி வளர்க்கணும், அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதுனால அது தொந்தரவாக நீங்கள் பயன்படுத்தணும், அதெல்லாம் கூட பயன்படுத்திக்கணும். நீங்கள் எல்லாம் அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸும் கூட பயன்படுத்திக்கிறோம். அவங்க நீங்கள் வந்து ஒரு வீட்டில் நீங்கள் தனியாக உட்காந்துருக்குறீங்க, திடீர்னு திடீர் ஒரு பைத்தியக்காரன் நான் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தோம்னா உங்களுக்கு கோபம், கோபம் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த கோபம் அந்த கோபம்லாம் அவரை திட்டிருக்கிறீங்க, அவன் படிக்க முடியும். சப்போஸ் அவனை பார்த்தாருன்னா கோபம் இருக்கிறவங்க பயப்படும், ஒரு மாதிரி அவன் பார்த்தா கோபமாக இருக்கிறான், இஷ்டத்துலாம் எதுவும் பண்ணுவான்னு சொல்லி பயப்படும். இப்போ பயம் வந்து தான் நீங்கள் வந்து திட்டம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பயந்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போகிறீங்க, இப்படி ஒருத்தன் வந்து அவங்க தான் நீங்கள் வாங்க கற்றுக்கு வாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போகிறீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோமா சேர்ந்து வந்து அவங்களுக்கு எனக்கு போகிறோம். இப்போ உங்களுக்கு பயமும் உங்களுடைய ஹெல்ப்பு தான் வருது, கோபமும் உங்களுக்கு ஹெல்ப்பு தான் வருது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த சேவை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யப்படுறதுக்கு உங்களுடைய பயத்தையும் பயன்படுத்திக்கலாம், கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம், இதெல்லாம் அகவணிச்சிடும். இந்த அகவணிச்சுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், புரட்சிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் என்ன சொன்னால், சப்போஸ் இப்போ வந்து அந்த வைத்தியகாரன் மழை வரும்பொழுது கோபமும் வரல பயமும் வரல, நீங்கள் அந்த வைத்தியகாரத்தை டீல் பண்ணவே முடியாது. அவன் உங்கள் வீடு கட்டில் கொடுத்து உங்களை வெளியே. அப்போ என்னன்னு சொன்னால், நம்மளுடைய எமோஷன்ஸ் வர அகத்தில் அவருடைய எமோஷன்ஸ் கூட நம்ம உதவிக்கு தான் வரும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், செயலுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸே வரக்கூடாது, இந்த எமோஷன்ஸே இல்லாமல் அமைதியாக கடலாக அமைதியாக இருக்கிறேன், மனசை சரியாக வச்சுக்கிறேன், மனசை எப்பவுமே ஒரு ஆனந்தம் நிறைய வச்சுக்கிறேன் சொல்லி இந்த மனசை செயல்படுறதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு வேலைக்கு. அப்போ மனசை மனசை செயல்படுறதுக்காக பயன்படுத்துறாங்க. நீங்கள் மனசில் வரக்கூடிய எல்லா வளர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் மோசங்கள் எல்லாத்தையுமே செயல்பட்டு பயன்படுத்துறேன், அது வேற. இப்போ நீங்கள் கேட்குற உதாரணங்கள் எல்லாமே புறத்தை சார்ந்துருவாங்க, அகம் சம்மந்தப்பட்டிருக்கேன், அகத்தை வந்து புறத்துக்கு சம்மந்தப்படுத்திருக்கேன், அகத்தை அகத்தோட சம்மந்தப்பட்டாங்க. ஐயா அவருடைய ஆன்மாவை விட்டு ஆன்மாவாக இது அப்படின்ற புத்தகத்தில் இப்போ கொஞ்ச நேரம் படிச்சுருக்கும் போது ஒரு வாசகம் படித்தேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுகிற அனுபவமும் ஒரு ஞானிக்கு ஏற்படுகின்ற உயர்ந்த தரத்திலான ஆன்மீக அனுபவமும் உடல் சார்ந்து ஏற்படுகின்ற ஒரே தரத்திலுள்ள அனுபவங்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஆன்மீகத்தில் ஏற்படுகிற உயர்ந்த நிலை அனுபவம் அல்லது சராசரி மனிதனுக்கு ஏற்படுகிற தாழ்ந்த அனுபவம்னு அனுபவத்தில் தரம் இருக்கிறதா, அதை எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும்? நம்ம ஒரு சும்மா உட்காந்து நம்மளுக்கு வேண்டாத ஒரு சண்டைப்படுறாரு, இப்போ டென்ஷன் ஆகிடுது. இப்போ அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு தியானம் பண்ணுறோம், ஒரு பரவசங்கள் ஏற்படுது, இது எல்லாமே வந்து ஒரு உயர்ந்த அனுபவம் தான். நம்ம வந்து ஒரு டென்ஷனில் இருக்கிறதோட ஒரு பரவசனையில் இருக்கிற உயர்ந்த அனுபவம் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த பரவசனையில் இருக்கிறது ஒரு மன அமைதியில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தோடு இணைக்கிறோம். இப்போ அந்த ஒரு சண்டை போடுறது டென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வெறுப்பில் இருக்கிறது, ஒரு பயத்தில் இருக்கிறது, ஒரு வருத்தத்தில் இருக்கிறதுலாம் வந்து ஒரு சராசரி மனித இருக்கும்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு அமைதியில் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்ந்தது ஆன்மீகமானு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ இது எல்லாமே சொன்னால் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் தான் அந்த வேலை செய்யும். அந்த நர்வஸ் சிஸ்டத்தினுடைய உதவி இல்லாமல்
எந்த விதமான அன்பும் கிடையாது. பரவசமலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரிடென்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுடைய நல்ல சிஸ்டத்தில் வேலை செய்யுது. நம்ம பாடியோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. நம்ம பாடியுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் நர்வஸ் சிஸ்டம் இந்த வைப்ரேஷன் இல்லாத அப்படி நமக்கு எந்த வளர்ச்சியுமே கிடையாது. அப்போ எந்த வளர்ச்சி ஏற்பட்டாலுமே அது ஒரு பாடியிலேயே எக்ஸ்பிரஷனாக தான் நமக்கு கிரியேட் பண்ணும். சிலவங்களுக்கு வந்து அந்த உடலை வந்து சிலவங்களுக்கு உடலை வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு வெளியே வரக்கூடிய அனுபவம் சிலவங்களுக்கு. நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லா அனுபவங்களும் இருக்கும். பாடியோட வெளியே வந்தாங்கன்னா அவங்க எந்த அனுபவமும் இருக்காது. பழையோடு எப்போ பாடிக்கு என்றாங்களோ அப்போ தான் அந்த மாதிரி அனுபவங்களாக இருக்கும். அது பரவசம் இல்லையா இருந்தாலும் சரி, டென்ஷனாக இருந்தாலும் சரி, எப்போ பழையோடு பாடிக்குள்ள நுழையாங்களோ அப்போ தான் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ தான் அந்த மாதிரி அந்த நர்வஸ் சிஸ்டம் பேசணும், பாடி கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். இப்போ இது வந்து என்ன சொன்னால், அனுபவங்கள் எல்லாமே இந்த உடல் ரீதியான அனுபவம் இருக்கும். எவ்வளோ உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் ஆனால் அந்த அனுபவங்களுடைய தரத்துக்கு நம்ம உயர்ந்திருந்தாலும் சொல்லிடலாம், அதை தரமாக. பட் இருந்தாலும் என்ன சொன்னால், எல்லாமே மனோ ரீதியான அனுபவங்களாக வர்றதுனால அது எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரலி எடுத்துக்கணும்னா அது 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 ரெண்டு. இன்னொன்று இதிகாசம் புராணம் அந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த ஆனால் அகம்புறத்தோடைய தொடர்புடைய இன்னொரு கேள்வி. இப்போது நம்ம புராணத்தில் சொல்லியிருக்காங்க துர்வாசர் என்பவர் கோபத்துக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு. துர்வாசமுனியினுடைய கோபம் அவ்வளவு கடுமையானது. அப்போ அப்படி ஒரு கோபம் பட்ட உடனே தன்னுடைய உணர்ச்சி அடக்கலை. அந்த கோபம் வரும்போது எதிரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னுடைய சாபத்தை கொடுத்துட்றாங்க. தவம் புரிந்து மிகப்பெரிய அருமையான கிடைக்கப்படியாத உன்னதமான ஆற்றல்களை பெற்றவர்கள், நீ இன்னதாக போ, நீ மரமாக போ, மண்ணாக போன்னு சொன்னால் எதிராளியாக அந்த நிலைமைக்கு போகிற அவ்வளவு பவரை வந்து ஏன் மனதை அடக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்தாமல் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படி கொடுத்த பிறகு அதுக்கு பரிகாரத்தையும் ஏன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அகலையைக்கு நீ கல்லாக போ என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு எப்பொழுது ராமன் மாதிரி ஒரு உத்தமனுடைய காலம் மீட்படுகிறதோ அப்பொழுது நீ மீண்டும் பெண்ணாக வாழ்ந்து அந்த பரிகாரத்தையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்த ஞானிகளுக்கு கூட அல்லது துறவிகளுக்கு கூட அல்லது ஆன்மீகத்திலே ஒரு வெற்றியடைந்த தன் நினைப்பதை சித்திக்கின்ற அந்த சக்தி பெற்றவர்களுக்கு கூட ஏன் இவ்வளவு கீழ்நிலை அனுபவங்கள் ஏற்பட்டன, அதுக்கு என்ன புரியும், அது என்ன விளக்கமாக என்னன்னு சொன்னா நமக்கு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, அது தானாகவே சரியாயிடும் அதை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சா போவோம், வேறு எதுவுமே புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த ஒரே ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அகம் போகிறத பற்றி நம்ம தனிக்காப்பியாக இருக்கோம், அது எதுவும் நெட்டிக்கு நம்ம பார்ப்போம். அதில் தான் நம்ம இந்த கேட்டி நம்ம வச்சுக்கிறோம், அந்த கேட்டி நம்ம அதில் நம்ம கண்டிப்போம். அடைஞ்சதுக்கு அவர் புத்தர் முக்தி அடைஞ்சாரு, அந்த முக்தி நிலையில போயிட்டாரு.
நான் முக்தி அடைஞ்சிட்டேன், நான் என்னோட லைஃப் இப்படியே தான் இருக்குது, அதை அடைஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன அது நான் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த நிலையில நான் எப்படி வாழ்றது? முக்திங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான செயல்பாடுன்னு பார்ப்போம். மனது வந்து அதுவாக சுதந்திரமாக செயல்படுறதுங்கிறது முக்தி நிலை, அதோட இயற்கையான நிலைன்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து எதையாவது இப்படி தான் இருக்கணும், அதை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறதோ, எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறதோ, நம்முடைய செயல் வந்தது உங்களுக்கு ஒரு செயலுமே இல்லைங்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இது எங்கே கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா நம்ம மனசில், மனசில் வந்து ஒவ்வொரு கணங்களும் ஏதாவது ஒரு செயல் இருந்தான், ஏதாவது ஒரு உணர்ச்சிகள், ஏதாவது ஒரு எமோஷன்ஸ், ஏதாவது ஒரு நிலைகள், அது இந்த இயக்கம் மனம் வந்து இயக்காமல் இருக்க நீங்கள் வந்து அதை இப்படி தான் இயக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த உங்களுக்கு ஒரு நிலைமை இல்லை. இப்போ அந்த வந்து நீங்கள் என்னன்னா செயற்காக நீங்கள் இயக்கிடு உங்களை நீங்கள் அதாவது நீங்கள் மனசில் இருந்தால் அது இப்படி இயக்கினா தான் மனசு இயங்குதுங்கிற மாதிரி இருக்கும். காரணமாக ஒரு கார் வந்து வடக்கு வங்கிக்கு போனால் மட்டும்தான் அது காரில் தெற்க வங்கி போனால் அது காரம் இல்லை சைக்கிள்னு சொல்லணும். எந்த திசையை வாங்கி போனாலும் அது காரம், கார் வந்து எந்த திசையை வாங்கி போனாலும் காரணம், அது மேட்டில் ஏறி போனாலும் தெரியுது, மேட்டில் வந்து படத்தில் இறங்கினாலும் சரி, இடத்து வாங்கி போனாலும் சரி, ஒற்ற போனாலும் சரி, லைட்டில் போனாலும் சரி, கார் காரணம். அதே மாதிரி உங்களுடைய மனசு வந்து எப்படி இயங்குனாலும் மனசு தான் இயங்குது, அது மனசாக தான் இருக்கிறதே வேலை எதுவும் இல்லைங்கிற மாதிரி. அதனால் அது எப்படி இயங்கினாலுமே அது சொந்தமாக இயங்குதோ அது அனுபவங்கள இயங்குன்னு கொடுக்குறது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதனுடைய இயங்கத்தில் இருக்குது. நீங்கள் எந்த எந்த நோக்கி போகணும்னு சொல்லி நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம். எந்த செயலை நோக்கி நீங்கள் மனசை செலுத்துறதுங்கிறதுலாம் பார்த்துக்கலாம் இல்லையா, அதனை நீங்கள் இயக்கம் போயிடலாம், அதனை வந்து நீங்கள் செயல்படுறதுங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது அது நேச்சுரலாக இருக்கும், மன இயக்கத்தை பொறுத்தவரை நேச்சுரலாக இருக்கும். அதை நீங்கள் அதை தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நீங்கள் உங்களை இயக்கிற இயக்கம் தொடங்கும். இந்த மனசு இப்போ எங்கன்னா கரெக்டு, இப்போ எங்கன்னா தப்புங்கிறது முடியும் போதாது, அது எப்படி எங்கனாலும் கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு செயலோட இணைக்கும், செயலோட இணைக்கும் போது தான் இந்த செயல் தான் முக்கியம். இந்த செயல் செய்யணும், இது செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய வேண்டாத செயலை செய்யணும், அப்படி எடுத்துக்கலாம். உள்ளே பொறுத்தளவு தான் நீங்கள் வந்து அது நேச்சுரலாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ வந்து முக்தி மோட்சம் அப்படின்லாம் பேர் போகணும்னா அவனுக்கு பயப்பட வேண்டியதாக வந்து பயப்படுறவங்க அவன் மேலே நம்ம இயற்கையான நிலையே இருக்கும். அவன் பேரை சொன்னதுனால நம்ம அதை இணைச்சிக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த முக்தி மோட்சங்கிற பேரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ கதையை மாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதனால நம்ம ஒரு பயம் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு மாற்றம் மாறி இதெல்லாம் நம்ம ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஞானிகளுக்கு அல்லது 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 1000 வருஷமே உட்காந்து கோர்ப்பாங்க கவர்மெண்ட் தான் சாத்தியம்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனையில் இருக்கிறோம். நம்ம கற்பனையாக நம்ம இயற்கையான நிலையை முக்தி நிலம். நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம முக்தி நிலம் உங்களுக்கு இருக்குதான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நம்ம முக்தி நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணாமல் இருக்கீங்கன்னு நீங்கள் அதை சரி பண்ணுவாங்க நினைக்கிறாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது வந்து என்னன்னா அது அதன் அளவுக்கு செயல்படுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க. நம்ம வந்து அதன் அதன் அளவுக்கு செயல்படுறோம். நீங்கள் வேணும்னா செயலுக்கு எதாவது பயன். அதாவது நீங்கள் வந்து எனக்கு சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டுனாலே நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்தால் இல்லையான்னு தான். நீங்கள் உங்களுக்கு உங்களை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது வேலை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை மாட்டேங்கிறீங்க. அது நேச்சர் எங்கே எடுத்துக்கோமே, உங்களுக்கு என்ன உணர்ச்சி வேணாலும் வளர்க்கணும், நல்ல உணர்ச்சி வேணாலும் வளர்க்கணும், மோசமான உணர்ச்சி வேணாலும் வளர்க்கணும், அது இயற்கையாக நடக்கும். அதில் நீங்கள் குற்றம் நினைக்கிறீங்க, உங்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்காதபடி உங்களை முழு மனசோட ஏற்படுத்துங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த மாதிரி உங்களை மனசை பொறுத்த அளவு தான் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணாமல் செய்கிறவங்களை நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக ஒரு நீங்கள் கார் பைக் வச்சுருக்கீங்க, கார் கார் வச்சுருக்கீங்க, காரை நீங்கள் வந்து நியூட்ரல் போட்டிருக்கீங்க, நியூட்ரல் போட்டுட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தா என்ன இல்லை, கொஞ்சம் வேகமாக கொடுத்தா வேகமாக போகாதா ஆக்சிடென்ட் கொடுத்தா வேகமாக வண்டி போகணும்னு சொல்லுறாங்க. நீங்க
ஈரம் பார்த்துட்டு நீங்க ஐஸ்லாண்ட் போனீங்கன்னா தூக்கி போயிட வேண்டிய
அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சொன்னாங்க சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டாங்க